அந்த மௌனசாமி வந்து அந்த கோயிலில் உட்கார்றாங்க. ஒரு நாள் குருக்கள் போய் சுவாமியினுடைய லிங்கத்திற்கு பூஜை பண்ணுறதுக்காக அந்த தீபாரதனை கட்டுறாரு. உள்ளிருந்து சிவசிவான்னு ஒரு குரல் கேட்குது, ஒரு பெண்ணினுடைய குரல் கேட்குது. சிவசிவ சிவசிவன்னு ஒரு பெண்ணினுடைய குரல் கேட்குது. இவர் பயந்து போகிறாரு, எங்கடா சுற்றி இருந்து சிவசிவன்னு ஒரு குரல் கேட்குதுடா, எங்கிருந்து ஒரு அமானுஷ்யமாக இருக்கே அப்படின்னு அந்த தீபாரதனை தட்டு அப்படி நகட்டி பார்க்குறாரு. டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சில விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் பாட்ஷா படத்தில் பார்த்தீங்கன்னா, அழகான சட்டை போடுறதுனாலையோ, அழகான ஷூ போடுறதுனாலையோ, அழகான ஒரு வாட்ச் கட்டுறதுனாலையோ, தரமான ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறதுனாலையோ நம்மளுடைய அழகு வர்றதில்லை. அழகு எதில் தெரியுமா வரும்? சீனாவில் ஒரு அழகான ஜென் கதை வரும் சார். அழகும் அசிங்கமும் ஒரு நாள் ஒரு குளத்தில் குளிக்க போச்சா. ஆர்எஸ் வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க்கையில் நம்ம வாசிப்பின் மூலமாகவும், தேடுதலின் மூலமாகவும், சிந்தனையின் மூலமாகவும், பாட்டின் மூலமாகவோ, இல்லை பார்க்கக்கூடிய காட்சிகளின் மூலமாகவோ, ஏதோ ஒரு வகையில் ஒரு சிறுகதை மூலமாகவோ, ஏதோ ஒரு வகையில் ஒரு சிந்தனையை தூண்டி நம் வாழ்க்கையை மாற்றிவிட மாட்டோமா என்கிற ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம்னே சொல்லலாம். சார், சமீபத்தில் நான் படித்த கோட்ஸில் எனக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கின கோட்ஸ், எல்லாருக்கும் தெரிஞ்ச கோட்ஸ் தான், மீண்டும் மீண்டும் அந்த கோட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே சொல்லப்பட்டுக்கிட்டே வந்தது. டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. மின்னுவதெல்லாம் பொன்னல்லன்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு புத்தகத்தை அதனுடைய அட்டையை மட்டும் வைத்து அந்த புத்தகத்தை முடிவெடுத்து விடாதீர்கள். இந்த புத்தகத் திருவிழாவுக்கு போய் நம்ம புத்தகத்தை தேர்ந்தெடுத்து எடுக்கிறதே, அந்த அட்டைப்படத்தில் சில விஷயங்கள் போட்டிருப்பாங்க, உடனே அந்த புத்தகத்தை நம்ம எடுத்துருவோம். ஓ, இது நல்லா இருக்கும் போலன்னு படிச்சோன்னா நல்லாவே இருக்காது. சில அட்டைப்படங்கள் நல்லாவே இருக்காது, ஆனால் அந்த புத்தகத்தில் அவ்வளவு பெரிய விஷயங்கள், அவ்வளவு ஆழமான விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சில விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் பாட்ஷா படத்தில் பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் சார் வந்து ரொம்ப சாதுவாக இருப்பார். யாராவது சண்டை நடந்தால் கூட, ஐயோ இந்த பக்கம் சண்டை நடக்குதுப்பா அப்படின்னு அந்த பக்கமாக போயிடுவார். ஆனால் அவருடைய ஃப்ளாஷ்பேக் பார்த்தா அவர் மிகப்பெரிய ஒரு டானா, மும்பையில் ஒரு பெரிய டானாக இருந்திருப்பார். அதே மாதிரி அரசு படத்தில் சரத்குமார் அவர்களை பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாதுவாக, சாதுவான ஒரு பிள்ளையாக வருவார், கோயிலில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளையாக வருவார். ஆனால் அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு மர்மமான ஒரு வரலாறு இருக்கும். இது தெரிஞ்சோடனே அவனாயா நீ அப்படின்வாங்க. ஸோ அப்படி நம்ம ஒரு புத்தகத்தை வெளித்தோற்றத்தை வைத்து எப்படி முடிவெடுத்து விட முடியாதோ, அதுபோல் ஒரு மனிதனினுடைய வெளித்தோற்றத்தை மட்டும் வைத்து அவனுடைய குணாதிசயங்களை நம்ம நிரூபிக்க முடியாது, அவனுடைய குணாதிசயங்களை நம்மால் கணிக்க முடியாதுன்றது தான் விஷயம். இன்றைக்கி எல்லாரும் தன்னை அழகாக காமிச்சுக்கணுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, பிராண்டட் ஷர்ட் போடுங்க, பிராண்டட் வாட்ச் கட்டுங்க, பிராண்டட் ஷூ போடுங்க, அப்படியெல்லாம் போட்டால் உங்களை வந்து பெரிய ஆட்கள்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஸோ பிராண்டட் திங்ஸாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. சார், நம்மளுடைய அழகு பிராண்டட் மெட்டீரியல்ஸ்லாம் கிடையாதுங்க. அழகான சட்டை போடுறதுனாலையோ, அழகான ஷூ போடுறதுனாலையோ, அழகான ஒரு வாட்ச் கட்டுறதுனாலையோ, தரமான ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறதுனாலையோ நம்மளுடைய அழகு வர்றதில்லை. அழகு எதில் தெரியுமா வரும்? சிரித்த முகத்தில் வரும், கருணையான உள்ளத்தில் வரும், நல்ல இனிமையான சொற்களில் வரும். இதுதான் சார் ஒருத்தனுடைய அழகு. ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒருத்தர் எப்பயுமே சிடுசிடுன்னு இருந்தால் அவன்கிட்ட பேசவே முடியாது இல்லை. சிரித்த முகத்திலும் கருணையான உள்ளத்திலும் நல்ல சொற்களில் தாங்க அழகு இருக்கும். சார், கார்ல் மார்க்ஸ் அழகானவர், அன்னை தெரசா முகத்தில் அத்தனை சுருக்கங்கள் இருந்தாலும் அன்னை தெரசா சிரிக்கும் போது அந்த கருணையினுடைய கண்களிலிருந்து அந்த அழகு வருதில்ல சார், அது அழகுங்க. மகாத்மா காந்தி, அவருக்கு வாயில் பல்லே கிடையாது சார், ஆனால் காந்தியினுடைய அந்த சிரித்த முகத்தை பார்க்கும்போது எத்தனை அழகாக அந்த கிழவர் தெரிகிறார் இல்லையா, அவர் அழகானவர். சுவாமி விவேகானந்தர், நபிகள் நாயகம் பெருமான், இயேசுபிரான், மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒவ்வொரு பெரியோர்களும் நமக்கு அழகாகத்தானே தெரிகிறாங்க. அவங்க எந்த பிராண்டட் திங்ஸும் யூஸ் பண்ணலையே, எந்த அழகியல் பொருட்களையும் நாம் பயன்படுத்தலையே. சீனாவில் ஒரு அழகான ஜென் கதை வரும் சார். அழகும் அசிங்கமும் ஒரு நாள் ஒரு குளத்தில் குளிக்க போச்சான். ரெண்டுமே தன்னுடைய ட்ரெஸ்ஸை கலட்டி அந்த படித்துறையில் வச்சுட்டு இப்படி குளத்தில் குளிக்க போயிருக்கு. குளத்தில் குளிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த அசிங்கம் என்ன பண்ணுச்சான், வேகமாக வந்து அழகோடைய ட்ரெஸ்ஸை எடுத்து தான் போட்டுட்டு ஓடி போயிடுச்சான். இப்போ இந்த அசிங்கம் அழகினுடைய ட்ரெஸ்ஸை போட்டு அந்த பக்கம் போன காரணத்தினால இந்த அழகுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா சார், அழகுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த அசிங்கத்துடைய அழுக்கான ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு இந்த அசிங்கம் தன்னை ட்ரெஸ்ஸை போட்டு போச்சே, அந்த அசிங்கம் எங்கே இருக்குன்னு தேடிக்கிட்டே இருக்கான் சார். இன்றைய வரை மக்களுக்கு யார் அழகு யார் அசிங்கம்னு தெரியவே இல்லையா சார் அப்படின்னு சீன நாட்டில் ஒரு ஜென் கதை இருக்குது. அழகினுடைய உடம்பில் அசிங்கமும், அசிங்கத்தினுடைய உடையில் அழகும் ஒளிந்திருக்கிறதுன்னு இந்த கதையில் ஒரு சூச்சகமாக நமக்கு சொல்கிறாங்க. சில பேர் சார் நல்ல அப்படியே ஒரு காஸ்ட்லியான ஒரு மனிதராக இருப்பான்,
பத்து ரூபா கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. அதனாலதான் ஒரு புதுக்கவிஞர் எழுதினாரு, கையில்லை என்று யாசகம் கேட்டேன், ஆனால் பின்புதான் தெரிந்தது எவனுக்குமே கையில்லைன்னு ஒரு புதுக்கவிஞர் எழுதியிருப்பாரு. கண்ணதாசன் ஐயா சொல்லுவாரு, திருடனும் ஹரஹரா சிவசிவா என்றுதான் திருநீர் பூசுகின்றான், சீட்டாடு மனிதனும் சீட்டை புரட்டும் முன் சிவனை நினைக்கின்றான், முச்சந்தி பெண்களும் முக்காடை நீக்கிய பின் முருகனை நினைக்கின்றால் எல்லோருக்கும் கைவண்ண இறைவனேன்னு அந்த பாடலில் வரும். என்ன பார்த்தோம்னாங்க, சார் திருடன் கூட விபூதியை பூசிட்டு தாங்க திருடவே போகிறான், விபூதி பூசிட்டான்றதுக்காக அவனை நல்லவன் நம்ம ஏற்றுக்க முடியாதுல்ல, புறத்தோற்றத்தை விட அகச்சிந்தனை மிக மிக முக்கியம்ன்றாங்க. இந்த ஒரு விஷயத்தை தழுவி ஜெயமோகன் அவர்கள் சிவமயம் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருப்பார். அந்த ஊரில் அந்த கோயில் ரொம்ப பழமையான கோயில், அதாவது குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய குக்கோயில் அப்படி சொல்லுவாங்களே, ஒரு நாளைக்கு அந்த கோயிலுக்கு ஒரு அஞ்சாறு பேர் போனாங்கன்னா அதிகம், அந்த மாதிரி ரொம்ப பழமையான கோயில். அந்த கோயில் எப்படி பழமையான கோயில் வறுமையான கோயில்னா, அந்த கோயிலினுடைய குருக்கள் அவ்வளோ இழைச்சிருப்பாராம், அப்படியான ஒரு கோயில், அங்கே வருமானமே வராத ரொம்ப ஒரு பழமையான ஒரு கோயில். அந்த கோயிலுக்கு ஒரு மொட்டை சாமி ஒருத்தர் வராரு, ஒரு சாமியார் ஒருத்தர் வராரு, அவர் யாருக்கிட்டையும் பேசவே மாட்டார், மௌனசாமி, யாரையும் பார்த்தாலும் எதுவும் சொல்ல மாட்டார், மௌனசாமியாக இருப்பார். இப்போ அந்த மௌனசாமி வந்து அந்த கோயிலில் உட்காடுறாங்க. ஒரு நாள் குருக்கள் போய் சுவாமியினுடைய லிங்கத்திற்கு பூஜை பண்ணுறதுக்காக அந்த தீபாரதனை காட்டுறாரு. உள்ளிருந்து சிவசிவான்னு ஒரு குரல் கேட்குது, ஒரு பெண்ணினுடைய குரல் கேட்குது, சிவசிவ சிவசிவன்னு ஒரு பெண்ணினுடைய குரல் கேட்குது. இவர் பயந்து போகிறாரு, எங்கடா சுற்றி இருந்து சிவசிவன்னு ஒரு குரல் கேட்குதுடா, எங்கிருந்துடா ஒரு அமானுஷ்யமாக இருக்கே அப்படின்னு அந்த தீபாரதனை தட்டு அப்படி நகட்டி பார்க்குறாரு. பக்கத்தில் பார்த்தா ஒரு கிளி இருக்குது, அந்த கிளி வந்து சிவசிவன் சொல்லுது. இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது, கிளி சிவசிவன் சொல்லுதே, இவ்வளோ பக்தியான ஒரு கிளியாக இருக்கேன்னு ஆச்சரியத்தோடு பார்க்குறாரு. அந்த கிளி நேராக போய் அந்த மொட்டை சாமியாரினுடைய தோளில் போய் உட்காருது. அவர் வந்து ஒரு பழம் கொடுக்குறாரு அந்த கிளிக்கு, அந்த கிளி சாப்பிட்டு பறந்து போயிடுது. இப்படியா இந்த கிளி என்ன ஆகுதுன்னா, ஒரு கிளி ரெண்டு கிளி ஆகுது, ரெண்டு கிளி மூணு கிளி ஆகுது, ஒரு கட்டத்தில் அந்த கோவில் முழுக்க ஒரு 100 கிளிகள், 200 கிளிகள், 1000 கிளிகள் அப்படியே அந்த கோயில் கோபுரத்தில் வந்து அப்படி அந்த கோபுரத்தில் உட்காந்துருக்கு. இந்த 1000 கிளிகள் என்ன பண்ணுதுன்னா, ஒரு நாள் காலையில் விடிய காலை பொழுதில் அப்படி சூரியன் உதிக்கும் போது அந்த கிளிகள் எல்லாம் சேர்ந்து சிவசிவ 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 சிவசிவன்னு சொல்லி அப்படி பறக்கும், எல்லா கிளிகளும் அப்படி பறக்கும். இப்போ அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ ரம்மியமாக இருக்கும். இதை பார்க்குறதுக்காக மக்கள் வர ஆரம்பித்தாங்க. கிளி கோயில்னு பேர் வச்சு, கிளி கோபுரம்னு பேர் வச்சு, இந்த கோபுரத்தில் கிளிகள் ஒரு நாளைக்கு 1000 கிளிகள் சிவசிவ சிவசிவன் சொல்லி பறக்குதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு எல்லாரும் சந்தோஷமாக அந்த கோயிலுக்கு கூட்டம் வர ஆரம்பிக்குது. இந்த கிளிகளை பார்க்குறதுக்காகவே அந்த கோயிலுக்கு மக்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த கோயில் ஃபேமஸ் ஆகுது, அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் அந்த கோயிலை பற்றி தெரிய வருது. இப்படி மக்கள் கூட்டம் வந்து அந்த கோயிலுக்கு படையெடுத்து வருது. அதை ஜெயமோகன் அவர்கள் எழுதுகிறாரு, அந்த கோவில் குருக்களினுடைய பூணல் வெள்ளையாக மாறியதுன்னு எழுதுறாரு. கோயில் வந்து வருமானம் வந்துருச்சா, அவருடைய பூணல் வந்து வெள்ளையாக மாறியது. இப்போ அந்த கோயில் குருக்களுக்கு வருமானம் வர ஆரம்பிக்குது, கோவிலுக்கு வருமானம் வர ஆரம்பிக்குது, அப்படியே அந்த கோயில் டெவலப் ஆகிட்டே வருது. அந்த மொட்டை சாமியார் அந்த கோயிலில் தங்கியிருக்காரு. இப்போ ஒரு நாள் அந்த குருக்கள் சும்மா இல்லாமல் இந்த சாமிகிட்ட போய் பேசுகிறாரு. இவர் எதுக்குமே பதில் சொல்லலை, மௌனசாமியார் எதுக்குமே பதில் சொல்லாமல் அமைதியாக உட்காந்துருக்காரு. ஒரு கட்டத்தில் கோபமான அந்த குருக்கள் பண்ணியிருக்காரு, சாமி நீங்கள் எதுக்குமே பேச மாட்டீங்க, இந்த ஊரில் சரசுன்னு ஒரு பொண்ணு இருக்குது, அப்படி இருப்பா, நடந்தா அப்படி அழகு, இருந்தா இப்படி அழகு, இருந்தா அப்படி அழகுன்னு இருக்காரு. அவ்வளவுதான், இந்த சாமியுக்கு கோவம் வந்துருச்சு, எந்திரிச்சு போயிட்டாரு. சரசுன்ற பேரை கட்டணும் எந்திரிச்சு போயிட்டாரு. இந்த குருக்கள் ஒரு 2-3 வாட்டி வந்து சொல்றாரு, இந்த சரஸ் இருக்காளே அப்படின்னு அவர் வம்பிழுக்கிறதுக்காகவே சொல்றாரு. இப்போ இந்த சாமி சரசுன்ற பேரை கட்டாலும் எந்திரிச்சு போயிடுவார் இந்த மொட்டை சாமியார். ஒரு கட்டத்தில் குருக்களுக்கே கொஞ்சம் மனசு குற்றம் ஆயிடுச்சு, நம்ம போய் ஒரு சாமியார்ட்ட இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு அந்த குருக்கள் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. மன்னிப்பு கேட்டு போயிடுறாரு. சார் ஒரு நாள் அந்த மொட்டை சாமியார் இருக்கார்ல, சாமியார் உட்காந்து அந்த சுற்றி இருக்கக்கூடிய கிளிகளுக்கு பழம் கொடுத்துக்கிட்டு இருக்கார், அவருடைய பழங்கள் கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ இந்த தோளில் ஒரு கிளி உட்காந்துருக்கு, இந்த தோளில் ஒரு கிளி உட்காந்துருக்கு, ஒரு கிளிக்கு இப்படி பழம் கொடுக்குறாரு. இந்த கிளி சிவசிவன் சொல்லுது, சிவசிவ சிவசிவன் சொல்லுது. இந்த கிளிக்கு பழம் கொடுக்குறாரு, இந்த கிளி சரசு சரசுன்னு சொல்லுது சார், சரசு 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 சரசுன்னு. இவருக்கு அவ்வளோதான், நெஞ்சு ஒரு முறை நின்று திரும்ப வருது, சரசா, இந்த கிளிக்கு யாரா சரசோட பேரை சொல்லி கொடுத்தது, இந்த கிளிக்கிட்ட இந்த வார்த்தை யார் சொல்லி கொடுத்தது, இந்த கிளியினுடைய ஒழுக்கத்தை யாருக்கு எடுத்தது. இப்போ இவருக்கு அவ்வளோ கோவம் வருது, இந்த குருக்களாக இருக்குமா, சே இந்த குருக்கள் தான் மன்னிப்பு கேட்டு போயிட்டாரே, யாரோ ஒருத்தர் கிளியை கெடுத்திருக்காங்களே, யாருன்னு இந்த கிளி மற்ற கிளியெல்லாம் கெடுத்துரும்னு அந்த மொட்டை சாமியார் என்ன தெரியுமா அங்கே பண்ணுறாரு, இந்த கிளியை கொண்டு போய் அப்படியே அந்த கிளியை அமுக்கி நெரிச்சு கழுத்தை நெரிச்சு கொள்கிறார். ஜெயமோகன் எழுதுறாரு, அந்த கிளியினுடைய கழுத்தை நெரிக்கும் போது அதனுடைய அடி வயிற்றில் ஒரு சூடு இருந்தது, அந்த சூடு தெரியும் வண்ணம் அந்த மொட்டை சாமியார் அந்த கிளியினுடைய கழுத்தை நெரித்து கொண்டு அப்படியே அந்த காம்பவுண்ட் சுவருக்கு மேலே தூக்கி போடுறார்.
இப்போ தினம் ரெண்டு கிளிங்க சிவசிவன்னு சொல்கிறதுக்கு பதிலாக சரசு சரசுன்னு சொல்லுதுங்க. இவர் தினம் ரெண்டு கிளிகளை மூணு கிளிகளை கழுத்தை நெரிச்சு கொன்று கொன்று போடுறாரு. யார் மூலமாக இது வந்து இந்த சரசுன்ற பேரை தெரிஞ்சுக்கிச்சுன்னு இந்த சாமியாரால் கவனிக்கவே முடியல. யார் இந்த கிளிகளுக்கு சரசுன்ற பேரை சொல்லி கொடுத்தாங்கன்னு இந்த சாமியாருக்கு தெரியவே இல்லை. எல்லாருக்கிட்டையும் பார்க்குறாரு, ஆனால் இந்த கிளிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமானு சிவசிவன்னு சொல்கிறத விட்டுட்டு சரசு சரசுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருது. இப்போ இவருக்கு வந்து எப்படி இதை மாத்துறதுன்னு தெரியல. தினம் மூணு நாலு கிளிகளை கொண்டு போட்டுக்கிட்டே இருக்காரு. இப்போ யார் வாயிலிருந்து இது வருதுன்னு அவருக்கு தெரியல. ஒரு நாள் இந்த மொட்டை சாமியார் தூங்கிட்டு இருக்கார். தூங்கும்போது இவர் காது கிட்டக்க சரசு சரசுன்ற வார்த்தை வருது. இவர் டக்குன்னு முடிச்சு பார்க்குறாரு, பக்கத்தில் ஒரு கிளி இருக்கு. திரும்ப கொஞ்ச நேரத்தில் தூங்குறாரு, திரும்ப சரசு சரசுன்ற வார்த்தை வருது. இவர் முழிச்சு பார்த்தா அது இவர் வாயிலேருந்து வருது சார், இவருடைய வார்த்தையிலேருந்து வருது. இவர் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தையை அந்த கிளிகள் கேட்டுட்டு அதை அப்படியே திரும்ப சொல்லுது. இவர் சிவசிவன்னு சொல்லும்போது தூக்கத்தில் சிவசிவன்னு சொன்னப்ப இந்த கிளிகள் சிவசிவன்ற வார்த்தையை கேட்டு அப்படியே பிரதிபலிச்சிச்சு. இவருடைய ஆள் மனதுக்குள் அந்த சரசுவை பற்றிய எண்ணம் போன காரணத்தினால், இவருடைய ஆள் மனதுக்குள் இந்த சரசு இப்படியெல்லாம் இருப்பாளாமேன்ற ஒரு நினைப்பு அவருக்குள் போன காரணத்தினால, அவர் தூக்கத்தில் சரசு சரசுன்ற அந்த வார்த்தையை உதிர்க்க அது அந்த கிளிகளினுடைய மனதுக்குள் புகுந்து கிளிகள் எல்லாம் சரசு சரசுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இவருக்கு தெரிய வருது, தான் தான் குற்றவாளின்னு. அந்த குருக்கள் குற்றவாளி இல்லை, மற்ற யாருமே குற்றவாளி இல்லை, நான் தான்ப்பா குற்றவாளி, நான் தான் இந்த கிளிகளை கெடுத்துட்டேனான்னு இவரால் நம்பவே முடியல. அதை இவரால் மாற்றிக்கவும் முடியலை. அந்த தூக்கத்தில் வரக்கூடிய வார்த்தையை இவரால் மாற்றிக்கவும் முடியல. தினம் அஞ்சாறு கிளிகளை கொன்றாரு. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, எல்லா கிளிகளும் சிவசிவன்னு சொல்கிறத விட்டுட்டு சரசு சரசுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருது. அந்த கோவிலில் காலையில் சூரியன் உதிச்சிச்சுன்னா அந்த கோவில் கோபுரத்துலேருந்து எல்லா கிளிகளும் சரசு 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 சரசுன்னு சொல்லிட்டு பறக்கிறாங்க. இப்போ இதை பார்க்கக்கூடிய எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, என்ன கோயில் இது அப்படின்னு எல்லோரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கோயிலினுடைய தர்மகத்தை என்ன பண்ணுறாருன்னா, இந்த குருவி சுடுறவங்களை கூட்டிகிட்டு வந்து எல்லா கிளிகளையும் சுட்டு கொள்ள சொல்லிடுறாரு. எல்லா கிளிகளையும் அவங்க வந்து சுட்டு கொள்கிறாங்க. கோயிலில் எந்த கிளிகளும் இல்லாத அளவுக்கு சுட்டு கொள்கிறாங்க. இந்த கிளிகளெல்லாம் செத்ததற்கு தான் தானே காரணம்ன்ற ஒரு குற்ற உணர்வோட இந்த மொட்டை சாமியார் அந்த கோவிலை விட்டு வெளியேறுறாரு. இந்த சரசு யாரு என்று தேடி தேடி பைத்தியம் போல் அந்த ஊர் முழுக்க சுற்றி ஒரு வீட்டினுடைய திண்ணையில் போய் அமர்ந்தார். அந்த வீடு தான் சரசுவின் வீடுன்னு ஜெயமோகன் அவர்கள் அந்த கதையை முடிச்சிருப்பார். நம்ம ஆள் மனதில் ஒரு விஷயம் போய் பதிஞ்சிரும்ல, அவர் சாமியாராக வேடம் போட்டாலும் கூட, மொட்டை அடித்திருந்தாலும் கூட, அன்பே உருவமான உருவமாக காமிச்சிருந்தா கூட, நான் ஒரு வார்த்தை கூட மற்றவர்கள்ட்ட பேச மாட்டேன் மௌனச்சாமியார்னு அவர் வெளியே காமித்தாலும் கூட, அவருடைய ஆள் மனது கலங்கப்பட்ட காரணத்தினால், அவர் வாயிலிருந்து வந்த சரசு என்கிற அந்த வார்த்தையினாலும் கலங்கப்பட்ட மனதினாலும் அத்தனை கிளிகளும் இறந்து போனதுன்னு ஜெயமோகன் அவர்கள் இந்த கதையை முடிச்சிருப்பார். தாடிகள் எல்லாம் தாகூரா, மீசைகள் எல்லாம் பாரதியா, வேஷத்தை கண்டு ஏமாறாதே தோலா என்பதை இந்த கதை நமக்கு காட்டுகிறது. டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, நல்லவன் யார் என்பது அவனது புறத்தோற்றத்தை விட அவன் அகத்தோற்றமே அவனை வெளிக்காட்டும். நன்றி, வணக்கம். ஒரு நாவலில் ஒரு கதாபாத்திரம், ஒரு 12 வயது சிறுவன் இறந்து போகிறதாக ஒரு கதாபாத்திரத்தில், அந்த நாவலில் ஒரு கதையில் இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் இறந்து போகிறான். இதை படிச்சுட்டு எழுத்தாளர் ஜெயகாந்தன் சொல்கிறாரு, ஒரு செல்வந்தர்கிட்ட அவங்க வயசு என்னன்னு கேட்குறாங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, என் வயசு என்னங்க, ஒரு 4 வயசு இருக்கும் அப்படின்னாரு. 4 வயசா? அவரை பார்த்தா 65 வயசு ஆள் மாதிரி இருக்காரு. 4 வயசா கேட்குறான். உங்களோட சொத்து மதிப்பு எவ்வளோங்க இருக்கும்? சொத்து மதிப்பு என்னங்க, ஒரு 4 லட்சம் 5 லட்சம் இருக்கும் அப்படின்றாரு. 4 லட்சம்? அவர் கோடீஸ்வரர், அவர் காரே அவ்வளோ பெரிய கார், பென்ஸ் பிஎம்டபிள்யூ 4-5 கார் வச்சுருக்காரு. 10 பாட்டு 8 தொகை, சங்க இலக்கியங்கள், முதற்சங்கல் நூட்கள், இறைச்சங்கல் நூட்கள்னு அத்தனை நூட்கள் வந்தும் கூட திருக்குறள் வெறும் 2 அடி தாங்க, 2 அடி தான். ஆனால் அதை கொண்டாடிக்கிட்டே இருக்கோமே, ஏன் தெரியுமா? சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி, வளையாபதின்னு ஒரு 3.5 மணி நேரம் அவனை உட்கார வச்சு பேசியிருக்காரு. பேசி அவனை கூப்பிட்டு, தம்பி உனக்கு சந்தோஷமாப்பா, உனக்காகவே நான் பேசினதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்ததெல்லாம் உனக்காகவே நான் பேசினேன், உனக்கு சந்தோஷமாப்பான்னு இருக்காரு. இப்போ அவன் சொல்லியிருக்கான், சாமி